அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வீடியோவாக நாங்கள் புயல்கள் எப்படி உருவாகின்றது, அதாவது மத்திய கோட்டுப்பகுதியில் ட்ரொபிக்கல், அதாவது ட்ரொபிக்கல் சைக்ளோன்னு சொல்வார்கள், இந்த புயல்களானது எவ்வாறு உருவாகின்றது நாங்கள் என்று இந்த வீடியோ கிளிப்பில் பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கையில் இந்த வளிக்கோலத்தின் சுற்றோட்டத்தை வந்து நாங்கள் மூன்று வகையாக பாகுபடுத்த முடியும். அது முதலாவதாக முதல்நிலை சுற்றோட்டம், இரண்டாம் நிலை சுற்றோட்டம், மூன்றாம் நிலை சுற்றோட்டமாக நாங்கள் பாகுபடுத்த முடியும். அதில் இரண்டாம் நிலை சுற்றோட்டத்தில் இந்த புயல் என்ற ஒரு அம்சம், அதாவது சூறாவளி என்ற அம்சம் காணப்படுகிறது. இந்த சூறாவளிகளை, சூறாவளியானது இரண்டாக பிரிபடுது. ஒன்று சூறாவளி, மற்றொன்று வந்து முரண் சூறாவளி. இந்த அதனுடைய செயல்முறை அடிப்படையாக கொண்டு நாங்கள் சூறாவளி என்றும் முரண் சூறாவளி என்றும் நாங்கள் இதனை பிரிக்க முடியும். இந்த சூறாவளி, இந்த சூறாவளியும் முரண் சூறாவளியும் என்பதனை நான் இந்த வீடியோவில் பிறகு காட்டுகிறேன். முதலாவது சூறாவளி எவ்வாறு ஏற்படுகிறது என்றால், நீங்கள் நன்றாக விளங்கிக்கொள்ளுங்கள். இந்த சூறாவளி எவ்வாறு ஏற்படுகிறது என்றால், நம்மளுக்கு பூமியை அவதானிக்கும் போது இந்த பூமியானது சூரியனை சுற்றி வருகிறது உங்களுக்கு தெரியும். இந்த சூரியனின் இப்பகுதியில், அதாவது அயனமண்டல சூறாவளிகள் இப்பகுதியில் ஏற்படுகின்றது. காரணம் என்னவெனில், இந்த அயனமண்டல சூறாவளிகள் இங்கே ஏற்படுவதற்கு காரணம், இங்கே சூரிய ஒளியானது 90 பாகையில், அதாவது நேராக இப்பகுதியில் படுவதனால் இப்பகுதியானது வெப்பம் கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அதே போல் இப்பகுதியில் வந்து 26 புயல்கள் இவ்வாறு வெப்பம் கூடிய பகுதியாக காணப்படுகிற சந்தர்ப்பத்தில், புயல்கள் எப்போது ஏற்படுகிறது என்றால், 26.5 பாகை செல்சியஸாக இப்பகுதியின் சமுத்திர வெப்பநிலையானது அதிகரிக்கின்ற போது அப்பகுதியில் புயல்கள் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இவ்வாறு சுற்றி வருகின்ற சந்தர்ப்பத்தில் இங்கே நேராக சூரிய ஒளி படுவதனாலும், இப்பகுதியில் சூரியனுக்கு அண்மையில் இப்பகுதி காணப்படுவதாலும், அயனமண்டல பகுதிகள் இப்பகுதியின் சமுத்திரமானது 26.5 பாகை செல்சியஸாக அதிகரிக்கின்ற போது அங்கே புயல்கள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. அந்த வகையில் நாங்கள் புயல் எப்படி ஏற்படுகிறது என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், ஒரு புயலை நாங்கள் எவ்வாறு ஏற்படுகின்ற என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், இவ்வாறு நான் சொன்னது போல 26.5 பாகை செல்சியஸாக சமுத்திர வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது அந்த சமுத்திர வெப்பத்தின் காரணமாக இங்கே ஒரு தாளமுக்கம் என்ற ஒரு அம்சம் ஏற்படுகின்றது. தாளமுக்கம் என்றால் வெப்பம் அதிகமாக ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கே தாளமுக்கம் ஏற்படும். ஒரு குளிரான இடங்களில் வந்து உயரமுக்கம் ஏற்படும், அது உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்பகுதியானது என்ன செய்திருந்தால், சூடாகின்ற சந்தர்ப்பத்தில் சூட்டின் காரணமாக இங்கேயுள்ள வலித்திணிவானது மேலெழும்புகின்றது. இவ்வாறு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அளவில் இது மேலெழும்புகின்றது. மேலெழும்பி 10 கிலோமீட்டர் அளவில் மேலே, உங்களுக்கு தெரியும், மேலே செல்ல செல்ல அது முகில்களாக உருவாகும், அது உங்களுக்கு தெரியும். இவ்வாறு மேலே சென்ற ஒரு முகில் படையாக உருவாகி அது சுழற்சி அடைந்து பாரியொரு புயல், சுழற்சி அடைந்த ஒரு பாரியொரு புயலாக படிப்படியாக மாறுகின்றது. கிட்டத்தட்ட 100 தொடக்கம் 2000 கிலோமீட்டர் அகலத்தில் அந்த சூறாவளி உருவாகக்கூடியது. இவ்வாறு அது மேலே சென்று, அதே போல் இது இந்த சிவப்பு நிறத்தில் காட்டப்படுவது வந்து ஒரு வெப்ப வலித்திணிவு மேலே செல்கின்ற சந்தர்ப்பத்தில், அதனை நிரப்புவதற்கு அருகில் இருக்கின்ற உயரமுக்கத்திலிருந்து வேகமாக காற்று வீசும்போது அதுவும் சுழற்சி அடைகின்றது. இவ்வாறு சுழற்சி அடைந்து அது ஒரு பாரியொரு புயலாக மாறுகின்றது. இதை நாங்கள் இவ்வாறு தான் இந்த புயலானது ஏற்படுது. இவ்வாறு இந்த புயலானது உலகம் பூராக ஏற்பட்டு பாரிய அழிவினை ஏற்படுது நாங்கள் அழைப்போம். இதன் மையப்பகுதியை நாங்கள், இந்த புயல் ஏற்பதற்கு இன்னொரு காரணம் உண்டு. இப்போ உங்களுக்கு தெரியும், கொல்லியோசு விசை, அதே போல் பூமியானது இப்போ வடையறை கோளத்தில் வலப்பக்கமாகவும் தென்னரை கோளத்தில் இடப்பக்கமாகவும் இவ்வாறு பூமியானது சுழற்சி அடைகின்ற போது இந்த புயல்கள் உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு, அதாவது இவ்வாறு தான் புயல் உருவாகிறது காரணம், இப்படி சுழற்சி அடைவது காரணம், வடையறை பூமியானது வடையறை குளத்தில் வலப்பக்கமாகவும் தென்னரை குளத்தில் இடப்பக்கமாக சுழற்சி அடைவதனால் சூறாவளி உருவாக காரணமாகிறது. இதன்
மத்திய பகுதியை நாங்கள் புயல் கண்ணெனவும் இதன் பகுதியை நாங்கள் சுழிப்பு வளையம் அழைப்போம். அப்போ சுழிப்பு வளையத்தில் தான் தாக்கம் வந்து அதிகமாக காணப்படும். அந்த வகையில் நாங்கள் இந்த புயலை நாங்கள் இன்னொரு வகையில் பார்த்தோம் என்றால், அதிகமாக அந்த இப்பகுதியில் நாங்கள் பார்க்கின்ற இப்பகுதியில் நாங்கள் தைபுனன் அழைப்போம். இப்பகுதியில் நாங்கள் எங்கட பகுதியில் நாங்கள் சைக்ளோன் அல்லது சூறாவளின நாங்கள் அழைப்போம். இப் மோசில் காட்டின்ற பகுதியில் நாங்கள் பாகியஸ் என அழைப்போம். அதே போல் இப்பகுதியில் நாங்கள் ஹரிக்கனன் அழைப்போம். இவ்வாறு தான் இப்போ ஆனால் சூறாவளின்ற பேர் மாற்றமடைஞ்சாலும் இதை அனைத்தையும் அழைப்பார்கள். அயனமண்டல சூறாவளின நாங்கள் அழைக்க முடியும். ஆகவே இது நாங்கள் பேர் மூன்று தான் பெயர்கள் மாற்றமடைந்தாலும் இப்பகுதியில் தான் சூறாவளிகள் உருவாக அதிகமான வாய்ப்பு ஏற்படுகின்றது இப்பகுதியில். ஆகவே இதனை நாங்கள் இவ்வாறு சூறாவளியான எவ்வாறு ஏற்பட நாசா வெளியிட்ட ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சூறாவளி எவ்வாறு அது உருவாகுகிறது என்றால் மீண்டும் பார்க்கையில் இதோ இவ்வாறு அது நான் சொன்னது போல சுழற்சியடைந்து பாரியொரு புயலாக மாறுகின்றது. அது எத்தனை 10 கிலோமீட்டர் அளவில் மேலே உயரும் என்ற சந்தர்ப்பத்தில் அந்த நான் சொன்னது போல இந்த வெப்ப வழித்திணிவு தாளமுக்கத்தின் காரணமாக அங்கே சூரிய அதாவது சமுத்திர வெப்பமான அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வழித்திணிவானது மேலெழும்புகின்றது. மேலெழுகின்ற சந்தர்ப்பத்தில் அது 10 கிலோமீட்டர் அளவில் மேலெழும்புகின்ற சந்தர்ப்பத்தில் அது காற்றழுத்தத்தின் காரணமாக சுழற்சியடைந்து ஒரு புயலாக மாறுகின்றது. இதனை இவ்வாறு அழைப்பது. அதே போல் இன்னொரு விடயத்தை நீங்கள் அவதானிக்கும் போது, இவ்வாறு மேலெழுகின்ற சந்தர்ப்பத்தில் தாளமுக்கத்தின் காரணமாக இங்கே அமுக்கமன் ஏற்படக்குள்ள தாளமுக்கமன் ஏற்படுகின்ற சமுத்திர வெப்பமான அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இங்கே காணப்பட்ட வழியானது தாளமுக்கத்தின் காரணமாக மேலெழும்புகின்றது. மேலெழுகின்ற சந்தர்ப்பத்தில் அருகில் இருக்கின்ற உயரமுக்கத்திலிருந்து இப்பகுதியை நோக்கி காற்று நகர்கின்றது. அதுவும் அப்படியே சுழற்சியடைஞ்சது ஒரு புயலாக அது மாறுகின்றது. இதை அவதானித்தால் தெரியும். இப்போ இவ்வாறு தான் இந்த புயலானது உருவாகின்றது. நான் ஏன் வீடியோவை தயாரிக்கிறதால் அண்மையில் இந்த புயல் என்ற அம்சம் அதிகமாக பேசப்படுகிறது. அம்பன் புயல் என்ற ஒரு அம்சம் ஆகவே இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். இப்போ இதை நாங்கள் அழைப்போம் புயல்ற கண்ணனை நாங்கள் அழைப்போம். இப்போ இதில் புயல் வந்து 12-20 கிலோமீட்டர் உயரத்தில் காணப்படும். தரையிலிருந்து அது சாரி கடலில் இருந்து கடலின் மேற்பரப்பில் இருந்து 12-20 கிலோமீட்டர் உயரத்தில் காணப்படும். அகலம் வந்து 100-2000 கிலோமீட்டர் அளவில் காணப்படும் புயல் ரக்கண். இதை நாங்கள் அழைப்போம் சுழிப்பு வளையம் என அழைப்போம். இதோ பாருங்கள், இவ்வாறு சிவப்பு நிறத்தில் காணப்படுவது இவ்வாறு மேலெழும்பி மேற்பகுதியில் என்ன செய்தென்றால் சுழற்சியடைகிறது. இவ்வாறு தான் இந்த புயலானது உருவாகின்றது நாங்கள் அவதானிக்க முடியும். இந்த புயலை நாங்கள் ஏன் அது இவ்வாறு உருவாகின்றது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அது பூமியானது உங்களுக்கு தெரியும் 23.5 சாய்வாக அது சுத்துகின்றது. அதே போல் வந்து வளரை குளத்தில் வலப்பக்கமாக தென்னரை குளத்தில் இடப்பக்கமாக சுழற்சியானால் அந்த புயலானது வேகமாக உருவாகின்றது என்று நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். அது ஒரு விடயத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சூறாவளி முரண் சூறாவளி இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த சூறாவளி என்றால் நன்றாவதா நீங்கள் இதனை அழைப்போம். நாங்கள் தாளமுக்கத்தை நோக்கி காற்றானது நகர்ந்தால் நன்றாவளையும் கொள்ளுங்கள். தாளமுக்கத்தை நோக்கி காற்றானது நகர்ந்தால் அதனை நாங்கள் அழைப்போம் சூறாவளி என்று. உயரமுக்கத்தில் இருந்து காற்றானது வெளி செல்கையில் மீண்டும் பாருங்கள், இதோ நன்றாக பாருங்கள். இப்பகுதியில் வெப்பம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இப்பகுதியின் சமுத்திரத்தில் வெப்பம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இன்னொரு படத்தை நான் கூறுவதாக இருந்தால், இதோ இதனை அழைப்போம் நாங்கள் நன்றாக விளையும் கொள்ளுங்கள். இந்த படத்தை நீங்கள் நன்றாக நீங்கள் இதனை அழைப்போம் சூறாவளி என்று அழைப்போம். ஏனெனில் இப்பகுதியின் சமுத்திர வெப்பநிலையானது அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் தாளமுக்கமன் ஏற்படும். அதன் காரணமாக புயல அந்த காற்றானது மேலே செல்லும். அதன் காரணமாக புயலாக உருவாதனால் நாங்கள் அதனை அழைப்போம் சூறாவளி என.
இவ்வாறு மேலே எழும்பு மேலே எழுகின்ற சந்தர்ப்பத்தில் இவ்விடத்தில் ஒரு வெற்றிடம் ஒன்று ஏற்படுகிறது. தாளமுக்கத்தின் காரணமாக இது மேலே எழுகின்றது. அதன் காரணமாக இவ்விடத்தில் வெற்றிடம் ஒன்று ஏற்படுகின்றது. வெற்றிடத்தை நிரப்புவதற்காக உயரமுகத்திலிருந்து காற்று தாளமுகத்தை நோக்கி நகரும். நகருகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த காற்றானது சுழற்சி அடைந்தால் அதனை நாங்கள் அழைப்போம் முரண் சூறாவளி என நாங்கள் அழைப்போம். மீண்டும் பாருங்கள், இப்பகுதியில் நன்றாக விளங்கிக்கொள்ளுங்கள். சூறாவளி என்றால் இப்பகுதியில் வெப்பம் ஏற்படுகிறது, வெப்ப சமுத்திர வெப்பம் அடைகிறது. வெப்பத்தின் காரணமாக இப்பகுதியிலிருந்து காற்றானது என்ன செய்தென்றால் வெளியாகின்றது. வெளியாகின்ற சந்தர்ப்பத்தில் காற்று சுழற்சி அடைந்தால் அதனை நாங்கள் சூறாவளி என அழைப்போம். இங்கே ஒரு வெற்றிடம் ஏற்படுகிற சந்தர்ப்பத்தில் இப்பகுதியிலிருந்து காற்று இப்பகுதியை நோக்கி நகரும் போது அவ்விடத்தில் சுழற்சி ஒன்று ஏற்பட்டால் அதனை நாங்கள் முரண் சூறாவளி என நாங்கள் அழைப்போம். நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு தெளிவண்டு. நீங்கள் மீண்டும் பாருங்கள் இன்னொரு படத்தில். இதோ இதை நாங்கள் சூறாவளி என அழைப்போம். எவ்வாறனின் பாருங்கள், இப்பகுதியின் சமுத்திர வெப்பமானது அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இங்கே தாளமுகமன் ஏற்படுகின்றது. ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இப்பகுதியிலிருந்து காற்றானது மேலெழும்புகின்றது. அதனால் இவ்விடத்தில் ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது. அதனை நிரப்புவதற்கு இங்கேருந்து காற்று நகருகின்றது. அப்போ இங்கே உயரமுகத்திலிருந்து காற்று நகரும்போது காற்றானது சுழற்சி அடைந்தால் அதனை நாங்கள் முரண் சூறாவளி என அழைப்போம். இப்பகுதியில் மேலெழும்பி காற்றானது சுழற்சி அடைந்தால் அதனை நாங்கள் சூறாவளி என நாங்கள் அழைக்க முடியும். அடுத்ததாக நாங்கள் இப்போ இந்த சூறாவளியை நாங்கள் இவ்வாறு இதுவும் அதைத்தான் எங்களை காட்டுகின்றது. இதை நாங்கள் அழைப்போம் சூறாவளி என அழைப்போம். நன்றாவதா நீங்கள், இதை நாங்கள் அழைப்போம். இதோ இங்கே தாளமுகமன் ஏற்படுகிறது. சமுத்திர நீரானது வெப்பமடைகிறது. இதனால் தாளமுகம் ஏற்படுகிறது. தாளமுகத்தின் காரணமாக இப்பகுதியிலிருந்து காற்று வெளியாகின்றது. வெளியாகின்ற சந்தர்ப்பத்தில் இங்கே சுழற்சி அடைகிறது. அதனால் இங்கே ஒரு சூறாவளி ஏற்படுகிறது. அதனை நாங்கள் சூறாவளி அழைப்போம். இங்கே இப்பகுதியிலிருந்து இப்பகுதியை நிரப்புவதற்காக காற்று இங்கிருந்து இங்கே நகர்கின்றது. அதன் காரணமாக சுழற்சி அடைந்தால் அதனை நாங்கள் முரண் சூறாவளி நாங்கள் அழைப்போம். சூறாவளிக்குரிய நாங்கள் உதாரணங்களாக இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும். இப்பகுதியில் சைக்ளோன் என அழைப்போம் நாங்கள். இப்பகுதியில் பாகியாசன் அழைப்போம். இப்பகுதியில் தைபூன் என அழைப்போம். இப்பகுதியில் நாங்கள் ஹரிக்கன் என அழைப்போம். சூறாவளியானது பல பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அதில் நாங்கள் ஹரிக்கன் சூறாவளி கத்ரினா என அழைக்கப்படுகின்ற ஒரு சூறாவளியை பார்த்து முன்னால் ஹரிக்கன் பகுதியில் இதோ இப்பகுதியில் ஏற்படுகின்ற சூறாவளி ஹரிக்கன் என அழைக்கப்படும். அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூறாவளி கற்றினா என அழைக்கப்பட்ட சூறாவளி இதோ நான் பார்க்குற பகுதி எங்கே என்ன 2005 மெக்சிகோ குடாவில் தாக்கியுள்ளது. 175 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கியுள்ளது. ஆகவே இதன் பாதிப்பு வந்து கிட்டத்தட்ட டேமேஜ் வந்து 1.5 பில்லியன் அமெரிக்க டாலராக காணப்படுகிறது. இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த அளவு பாதிப்பானது என்று. அதே போல இதே கத்ரினா புயலை நீங்கள் உதாரணம் எடுத்துக்கொள்ளலும். இதில் பானி புயல் என அழைக்கப்படுகின்ற இந்தியாவில் தாக்கியது பானி புயல். அது 2019 ஏப்ரல் 26 தாக்கியது. அதே போல் வந்து 215 கிலோமீட்டர் தாக்கியது. கிட்டத்தட்ட 89 பேர் கொல்லப்பட்டார்கள். 8.1 பில்லியன் அமெரிக்க டாலர் டேமேஜ் ஏற்பட்டது. அதே போல் வந்து கஜா புயல் என்று சொல்ல அழைக்கப்படுகின்றது. 130 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. அதுவும் பல மில்லியன் கணக்கான 775 மில்லியன் அமெரிக்க டாலர் சேதம் ஏற்பட்டது. 45 பேர் கொல்லப்பட்டார்கள். அதே போல் இட்டாய் சூறாவளி மொசாம்பிக்கில் ஏற்பட்டது. இது 2019 ஏற்பட்டது மார்ச்சில். அதே போல் வந்து இதிலேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். 1303 பேர் கொல்லப்பட்டார்கள். இதுவும் 195 கிலோமீட்டர் வேகமாக வீசியது. இவ்வாறு இந்த புயலானது பல சேதங்களை ஏற்படுத்திய ஒரு புயலாக காணப்படுகிறது. புயல் என்ற ஒரு அம்சத்தை நான் உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுது நினைக்கின்றேன். ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். எனது பக்கத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த நான் செய்கிற வீடியோ வந்து தவறாமல் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் சந்திப்போம்.